வெல்கம் டு யுவராஜா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரன் ஐலண்ட் சீரீஸோட கடைசி எபிசோடுங்க இது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரன் ஐலண்ட் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மலை மேலே நின்றுச்சு, மலையில், ஏன்னா கேமரன் ஐலண்ட்னா மலையில் இருக்குது. ஸோ மலையில் தான் அந்த பனி, அந்த குளிர், அந்த இடம் இருக்கும். ஸோ மலையில் இருக்குது. அப்போ வந்து நம்ம வண்டி திடீர்னு அபசகுணமாலாம் பேசலைங்க, சப்போஸ் நின்றுச்சுன்னா நம்ம வந்து 55 கிலோமீட்டர் கீழே இறங்கி வரணும். நம்ம இறங்கி வந்தால் தான் மெக்கானிக் நமக்கு கிடைப்பாங்க. எமர்ஜென்சி வண்டி நின்று போச்சு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அங்கிளை வந்து பார்த்துருப்போம். அதாவது எங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா தேயலை எஸ்டேட் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல போகிறப்ப நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்து அந்த இடத்த பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நார்மலாக பேசுகிறப்ப அவர் வந்து ஒரு மெக்கானிக்னு நமக்கு வந்து தெரிய வந்துச்சுங்க. சரி, அவரை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா கேமரா நிலை அந்த மலையில் எங்கே வண்டி கேட்டு போனாலும் அவர் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செஞ்சு தருவார், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எமர்ஜென்சினா இந்த மாதிரி மேலேயே ஆள் தெரிஞ்சிட்டா நம்ம வந்து 55 கிலோமீட்டர் இறங்கி வர முடியாதுல்ல. அதனால் வந்து மேலேயே நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி கூப்பிட்டா டக்குன்னு வந்துடுவாங்க. ஓகே கைஸ், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அங்கிள், இங்கே வந்து என்னென்ன ஒர்க்லாம் செஞ்சு தெரியும் அங்கிள்? இங்கே வந்துட்டு எமர்ஜென்சினா இன்ஜின் ரிப்பேரிங் மேம் இருக்குது, ஒயரிங் செய்வேன். எமர்ஜென்சியாக ராத்திரியில் டயர் பம்ப்ஷாட்டு இல்லை அவசரமாக போகணும், ராத்திரி எப்போ கால் பண்ணாலும் என்னால் வந்து செய்ய முடியும். அப்புறம் சாட்டு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் செய்வேன். சாட்டு என்னமாரி சாட்டாக இருந்தாலும், அழகான சாட்டுனா எப்படிப்பட்ட சாட்டாக இருந்தாலும் அடித்து கொடுப்பேன். ஓகே அங்கிள், உங்கள்கிட்ட சாட் அடித்தா அது வந்து கலர் வந்து அலையாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மேம் ஐக்காவோட பிளேனில் தான் பாய்க்கிறேன். ஓகே அங்கிள். அங்கிள், நீங்கள் வந்து கேமரா நிலனுக்குள்ளே எங்கே வண்டி கெட்டு போனாலும் செய்வீங்களா? அங்கே கேமரா எந்த இடம் போனாலும் என்ன இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பரிச்சனை வந்து ஜாமா ஸ்பேப்பா, அதனால் என்கிட்ட மலேசிய வண்டி ஜாமானுங்க கொஞ்சம் இருக்குது. மற்றபடி வேறு வண்டிங்கன்னா போயிட்டு ஜாமான் வாங்கி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதான் ஒரு 2 ஹவர்ஸில் வாங்கிட்டு வந்து டக்கு டக்குன்னு போட்டு இறங்கிட்டு வாங்கிக்கிட்டு வரணும். அவ்வளோ தான், ஆனால் எப்படி வந்தாலும் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே அங்கிள். கைஸ், அவசரமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேமரா நிலையில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அங்கிளை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அங்கிளோட லொக்கேஷன் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு லாரி தாங்க. இந்த லாரியில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கொக்கோ கலர் அடித்தாங்க. அடிச்சுட்டு இது வந்து எல்லோ கேட்டிருக்காங்க கஸ்டமரு, ஸோ அதனால் எல்லோ அடிச்சிருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ், இந்த கேமரா நிலையன் சீரீஸை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேங்க. பாய் கைஸ், பை பை.